தயாரிப்பாளர் திரு திருப்பதி பிரசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கும். திரு தமிழ்குமரன் அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள். லைகா புரொடக்ஷன்ஸ் திரு சுபாஸ்கரன் அண்ணன் சார்பாக பத்திரிகை ஊடக வானொலி நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் பிரம்மாண்ட இயக்குனர் திரு ராஜமௌழி சார் அவர்களையும் டிவிவி தானிய சார் அவர்களையும் என்வி பிரசாத் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌழி சார் அவர்களுடன் இணைவது லைகா புரொடக்ஷன்ஸ் எங்களுக்கு பெருமைக்குரியது. இது உலக வரலாற்றில் ஒரு பேசும் படம் RRR என்பது. இதில் இணைந்து வெளியிடுவது தமிழகத்தில் எங்களுக்கு மிக பெருமையானது. இது நட்பு ரீதியான படம். இந்த உறவு மேன்மேலும் தொடரும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் திரு தானியா சார் அவர்கள் ஓரிரு வார்த்தை. மீடியா பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் திரு ராஜமௌழி சார் அவர்களை மீடியாக்கு ரொம்ப அன்புடன் அழைக்கிறோம். ஒரு செகண்ட் இது ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க மணி, இது எடுத்துருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் கீழே உட்காருங்க. வீடியோ வீடியோ எடுமா? ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல என்ன, நான் ரெண்டு மன்னிப்பு கேட்கணும். ஒன்று வந்து என் தமிழ் தப்பு தப்பாக தான் இருக்குது, இன்னும் கரெக்டாக வரல, இத்தனை வருஷம் ஆன இத்தனை நாள் ஆனதும். ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு. செகண்ட் வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம், இத்தனை வருஷங்க, ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆகி போச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்காமல், உங்களோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு ரெண்டாவது மன்னிப்பு. இந்த வாட்டி மன்னிச்சிடுங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் திரும்பி வர்றோம். நான் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் சார் மட்டும் இல்லை, என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வர்றோம். எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட் வைப்போம், எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தருவோம். நான் கூட சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது படத்தை பற்றி. ஸோ வில் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட்ஸ். டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் இவெண்ட் மாதிரியே பார்க்க வேண்டாங்க. பிகாஸ் இப்போ நான் காட்ட போகிறது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, உங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ ப்ரொமோஷனல் இவெண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் பேசுவோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிக் ப்ரீ ரிலீசன்ட் இவெண்ட் பிளான்ட் ஃபார் த தமிழ் வெர்ஷன் இன் சென்னை. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் அவர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஏன் வைக்கலன்னா, நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் விதமாக போனால், நான் கான்சன்ட்ரேட் எது பண்ணுறேனோ உயிரே, அந்த உயிர் என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த உயிரே மேலே தான் இருக்கணும். அதனால தான் இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கல. வை உயிரே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், RRRல நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். ஹை அட்ரினலின் பல்ஸ் பவுண்டிங் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆனாலும், இன்டர்வல் சீக்வன்ஸ் ஆனாலும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆனாலும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் ஆல்சோ
behind all these action sequences idu keela idukku adile endha action sequence eduthalum or emotion irukum emotion illame na edhume panna mudiyadhu adu andha emotion vechi dhaan evlo periya action sequence eduthalum adu keela or emotion irukanum action scenes mattum illa neenga already paathirupinga सांग अंदर मास नंबर की एमोशन रन आटे सो इतने एमोशन पाती इनकोन अंद एमोशन की अद्कून अंडरनीथ ऑल दोज एमोशन देर इज वन टाइनी स्पार्क विच बाइंड्स ऑल दीज एमोशन टुगेदर एंड मेक देम व्हाट दे आर அந்த டைனி ஸ்பார்க் அந்த டைனி ஸ்பார்க் ஒரு இசை ரூபம் கொடுத்தா அது உயிரே இட் இஸ் லைக் அது கண்ணுக்கு தெரியாது லைக் இஃப் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பர்ல் நெக்லஸ் நாங்க வந்து அந்த எல்லா பர்ல்ஸ் எல்லாம் we can see all those pearls பட் அதெல்லாம் பைண்ட் பண்ற உள்ள இருக்கிற thread மட்டும் பார்க்க முடியாது பட் அந்த threadனாலே அந்த pearls எல்லாம் ஒரு நெக்லஸ் மாதிரி தெரியும் நமக்கு சோ தட் thread இஸ் உயிரே So finding that moment, finding that spark, giving that a musical form, has been a fantastic experience for all of us. Anna Maragathmani and ella padathukku avarda music. Avaru re-recording vandu oru fantastic ah irukum. Start pannum bodhe first edhu perna periya sequence edhu irukku edhu edhukku start pannala appadi yosik maatanga. Indha padathula enna solla porom. Andha padathiyoda heart inge irukku. அது கண்டுபிடிச்சி அந்த சீனுக்கு ஃபர்ஸ்ட் ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க சீனுக்கு ஃபர்ஸ்ட் அத ரீரெக்கார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் ஃபேன்டஸ்டிக் சீக்வென்ஸ் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க அதுக்கு பட் ஸ்டில் அவர் வந்து இல்லடா இன்னும் ஏதோ இருக்கு ஏதோ 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 இருக்கு இன்னும் நம்ம மிஸ் ஆயிட்டே இருக்கோம் அந்த கரெக்ட் ஒரு மூமெண்ட் நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 2 मंथ्सக்கு அப்புறம் ஒன் டே ஹி சடன்லி கேம் அப் வித் தி உயிரே தி சாங் தி மியூசிக் தி ரெண்டிஷன் எவ்ரிथिंग கேம் அவுட் அண்ட் அது நம்ம மதன் கார்க்கிக்கு we showed it to him he played the music for Karki and Karki was like he was already crying or and the tune கேக்கும்போது he started crying and he wrote fantastic lyrics for that Uire so I want to share so அது நமக்கு நாங்க வெச்ச பேரு soul soul anthem of RRR is Uire அது ஷேர் பண்றோம் please watch it experience it like I said this is not a promotional event இது வந்து நீங்க இது பத்தி எது if you even if you don't write anything about it I don't mind it's just I want to share it with you please watch Uire and experience the soul anthem of RRR ரொம்ப நன்றி thank you very much